ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த லாக்டவுனில் வந்து எனக்கு ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக இருந்ததால் வந்து என்னால் டைம் கிடைக்கல. ஸோ அந்த நம்மளே ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடாமல் இருக்கோமே, சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ பைக்கு மெயின்டெனன்ஸில் அது எதுவும் வீடியோ எதுவும் போட முடியல, ஏன்னா வந்து அதுக்கான கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையாது வேணும் ஓகேங்களா. ஸோ ஆனால் அது போடலை. ஸோ அதான் இப்போ வந்து இந்த வீடியோ என்ன போடுறேன்னா வந்து பைக் பாலிஷிங் எப்படி பண்ணுறதுன்னு போட போகிறேன். ஆல்ரெடி வந்து பாலிஷிங் வந்து ஒரு இது தான் யூஸ் பண்ணுறேன், ஸோ பைக் பாலிஷ்க்கு. ஸோ அப்புறம் வந்து கொஞ்சம் பாலிஷிங் கிட் இருக்குங்கிட்ட. ஸோ இதை வந்து இதில் வந்து இந்த பாலிஷ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு பாடி ஃபுல்லாக வந்து பைக் ஃபுல்லாக அப்ளை பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மிஷின் இது கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ரவிங் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ண போகிறோன்னா வந்து இது வந்து ஆக்சுவலி ரெண்டு பார்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம மிஷினில் வந்து இந்த இதாவது மிஷின், இப்போ என்கிட்ட வந்து ட்ரில்லிங் மிஷின் இருக்குது. ஸோ அந்த ட்ரில்லிங் மிஷின் தான் கனெக்ட் பண்ணி நான் போட போகிறேன். இது ட்ரில்லிங் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது வரும், இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா வந்து எக்ஸாக்டாக வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் அப்படி ஃபிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ அது எப்படின்னா வந்து ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது செட்டாக இருக்குது, இங்கே தள்ளி இருக்குது. ஸோ எதுக்காக இது தள்ளி ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து கையில் இப்படி தான் ரப் பண்ணணும், இல்லை இப்படி சுற்றி ரப் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்படி ரப் பண்ணணும், இது எப்படின்னா இப்படி ரப் பண்ணும்போதும் இப்படி நகரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் செட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ரப்பிங். ஆக்சுவலாக வந்து இந்த அந்த ரப்பிங் மிஷின் இருக்கும், நீங்கள் கடையிலலாம் பார்த்துருப்பீங்க. அந்த மிஷினில் வந்து இது வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கும் ஓகேங்களா. ஸோ சுற்றும்போது இப்படி இப்படி தான் சுற்றும், இப்போ மேலே கீழே போயிட்டு வரும், சைட்லேயும் சுற்றி சுற்றி வரும். ஸோ வந்து இது வந்து சென்டராக இருக்கிறதுனால வந்து என்னால் இது வந்து அப்படி பண்ண முடியாமல் இது தள்ளி பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ வந்து இது இன்னொரு ஸ்பாஞ்சு, இதுவும் சேம் தான், ஆனால் அப்படி இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ மற்றபடி ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் வந்து இந்த மாதிரி வாட்டர் டைப் தான் ஓகேங்களா. ஸோ வந்து இது வந்து ஃபிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். Hey there, subscribe to my channel and also press this bell icon. ஸோ சார், வண்டி வந்து ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வந்து கொஞ்சம் டஸ்டியாக இருக்குது, துடைக்கணும். வண்டி வந்து பாடி ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி துடைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் பாலிஷ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பாலிஷ் வந்து கையில் ஊற்றிட்டு இப்போ நான் வந்து இதை தொட்டு தொட்டு அங்கங்கே வைக்க போகிறேன். ஸோ அங்கங்கே வச்சுட்டு நான் வந்து அப்புறம் தான் வந்து அந்த பாலிஷிங் மிஷின் ஆன் பண்ண போகிறேன். இது எதுக்காக பண்ணுறேன்னா வந்து இந்த ஐட்டம் அந்த பஃப் மாதிரி இருந்ததில்ல, சில ஊற்றிட்டு பண்ணும்போது சைடில் வந்து தெரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மிஷின் போடுறதில்ல, ஸோ அதில் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த ஒர்க்கு வந்து பெயிண்டட் சர்ஃபேஸில் மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் நம்ம பாலிஷ் அப்ளை பண்ண போகிறோமோ ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணி லைட்டு தடை விட்டுருணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மிஷின் போடணும். இப்போ பாலிஷ் அப்ளை பண்ண வேண்டிய இடத்துலலாம் வந்து பாலிஷ் அப்ளை பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து அடுத்தது மிஷினை யூஸ் பண்ணி நம்ம வந்து பாலிஷ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து மிஷின் வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ண போகிறேன், பார்க்கலாம். சரி, இப்போ இந்த மிஷினில் தான் வந்து டைப் வந்து பாலிஷ் போட போகிறேன். ஸோ இந்த விட்டை வந்து இதில் கனெக்ட் பண்ணோம், இதில் கனெக்ட் பண்ணி இதை வந்து டைட் பண்ணோம். ஸோ அதை சொன்ன மாதிரி கொஞ்சம் தள்ளி வைக்க போகிறேன். கீ வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாலிஷ் போட போகிறோம். வச்சு
இப்போ வந்து பாலிஷ் பண்ண இடத்துல வந்து கொஞ்சம் டஸ்ட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து துணி வச்சு வைப் பண்ணி தொடச்சிடணும் வச்சுங்க. ஸோ வந்து பாலிஷ் பண்ண இடம் எப்படி இருக்குது நம்ம வந்து கிளியராக பார்க்க முடியும். ஸோ இப்போ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இப்போ நல்லாயிருக்கு, ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிளியராக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ டேங்க்லாம் ஷைனியாக வந்து ரொம்ப கிளாஸியாக சூப்பராகவே இருக்குது. இப்போ வந்து ரப்பிங் பண்ணியாச்சு, இப்போது பாலிஷிங் பேட் யூஸ் பண்ணி வந்து ஸ்மூத் ஃபினிஷ்க்காக ட்ரை பண்ணுறேன். ஸோ இது இப்போ முடித்து அவுட்புட் சூப்பராக வரும்னு எதிர்பார்க்குறேன். ஏற்கனவே நான் வந்து இன்னொரு பைக்கில் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதில் தான் வந்து இந்த மெத்தடை வந்து இந்த பைக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து ஃபைனல் ரிசல்ட் சூப்பராகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வாட்டர் வாஷ் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ போடணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பாலிஷிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது பண்ணால் தான் வந்து பக்கா ஃபினிஷாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இந்த ஒர்க்கு முடித்தா இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சுங்க. இப்போ வந்து வண்டி எப்படி இருக்குன்னு லுக் பார்க்கலாமா?